பாஸ் உங்களை பாக்கிறதுக்கு காதலர்கள் காத்துட்டு இருக்காங்க. வர சொல்லுங்க. லவ்ல என்ன பிரச்சனை? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவளும் என்ன சின்சியரா லவ் பண்றா, அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நான் இல்லைன்னா அவ செத்துருவா, அவ இல்லைன்னா நான் செத்துருவேன். நீங்க தான் எப்படியாவது எங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அசால்ட்டுன்னு. நீ கூப்பிட்டா கட்டின புடவையோட அந்த பொண்ணு வருமா? கட்டாம கூட வருவா, அவ புருஷன் தான் ஒத்துக்க மாட்டான். புருஷன் முத போனியே கள்ளக்காதலா? இதுக்கு நான் ஒப்பொழுதும் பாஸ், ஏற்கனவே நாம ஒரு பொழுதுதான். நாம குடியிருக்கிற வீட்டுக்கு 5 மாசமா வாடகை கொடுக்கல. ஜிம்பாய்ஸ்களுக்கு பேட்டாவும் கன்வென்ஷன் கொடுக்காதனால நாளுக்கு நாள் ஒல்லி ஆயிட்டே போராடுங்க. பாஸ் கொஞ்சம் கிட்ட வாங்க. 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு போடுறாங்க, அதை கூட நம்மளால வாங்க முடியல. இவனையும் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நாம கொலை பண்ணி. ச்சே, ஓபனிங் சீன்லயே அவமானமா? உன் கள்ளக்காதல நல்ல காதலா மாத்திரேன். அவ புருஷனுக்கு தெரியாம ராவோட ராவா அவளை தூக்கிட்டு வந்து உன் கூட சேர்த்து வைக்கிறேன். சரிங்க, அப்படியே என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட என்னோட ஃபீஸையும் பெட்ரோல் பேட்டாவையும் கொடுத்துட்டு நீ போய் கோயில வெயிட் பண்ணு. போ, கொடுத்துறேன். அப்ப நாம கிளம்ப. இதெல்லாம் ஒரு புழப்பா பாஸ். தமிழ்நாட்டுல இப்ப இதுதான்டா ஹாட் பிசினஸ். காதலர்கள் நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு வராங்க, அவங்கள ஒருத்தர ஒருத்தர் சேர்த்து வைக்கிறோம், அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறோம். அதுக்கப்புறம் பொண்டாட்டியை காணோன்ட்டு புருஷன் நம்ம கிட்ட அலறிக்கிட்டு ஓடி வருவான். அப்ப அவங்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கறோம். அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்ட கரெக்ட் பண்ணுவோம். பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கறோம் கூட்டியும் கொடுக்கறோம். இடியட், நான் காதலர்களை சேர்த்து வைக்கிறோன்னு புனிதமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ காட்டி கொடுக்கறோம் கூட்டி கொடுக்கறோன்னு கொச்சப்படுத்துறியாடா. அசால்ட் ஆரம்பம், அடுத்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டான்டா. ஒண்ணு வெயிட்டா இல்லையாடா, ஆள் பயங்கர வெயிட். பார்க்க தானே போற. கூட்டி கூட்டி கொடுக்கல, ஆசைப்பட்டவனோட சேர்த்து வச்சண்டா. அதுக்கு பேரு மாமா வேலை தாண்டா. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. வந்தமா அடிச்சமா போனமான இருக்கணும், நடுவுல என்னடா வீண் பேச்சு. போதும், ஹஸ்பண்ட் இருக்கிற பொம்பளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது போல இருக்கு, ரொம்ப அடிக்கிறான்டா இவன். பாஸ், உங்களை ஓவரா கும்பிட்டு போயிட்டான், சூடா கொஞ்சம் சூப் சாப்பிடுங்க. இவ்வளவு ஆப்புக்கு அப்புறம் ஒரு சூப்பா? யாரா இந்த பசங்க? இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் பொழுது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நான் உங்ககிட்ட. பாஸ், அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. உதவியா? இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். இவன் எப்பறா என் லவர் கூட சேர்த்து வைப்பான்? போலாம் வாடா. ஹலோ, என்கிட்ட உதவின்னு கேட்க வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு திரும்பி போனா என்ன அர்த்தம்? உன் உதவி எனக்கு வானான்னு அர்த்தம். எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? உன்னை பார்த்தா அடிக்கிற மூஞ்சி மாதிரி தெரியல, அடி வாங்குற மூஞ்சி மாதிரி இருக்கு. ஓ, அவன் என்னை அடிச்சதை பார்த்து அப்படி முடிவு பண்ணிட்டியா? தப்பு எம்எல் இருந்ததுனால அவன் அடிச்ச அடி எல்லாம் ஜஸ்ட் மசாஜ் மாதிரி ரசிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா அதே தப்பு அவன் மேல இருந்ததுன்னா அவன் உடம்புல உள்ள 10 லிட்டர் ரத்தத்தையும் ஸ்ட்ரா போட்டு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி உறிஞ்சி குடிச்சு இருப்பேன். பாஸ், உடம்புல 6 லிட்டர் ரத்தம் தான் பாஸ் இருக்கும். அது எனக்கும் தெரியும். 6 எனக்கு ராசி இல்லாத நம்பர், அது நியூமராலஜி. ஏன் பாஸ், ரத்தத்துல கூட ராசி பாப்பீங்க? நான் பித்தத்திலேயே பாக்குறவன்டா. உங்க பிரச்சனை அப்புறம் பேசி தீத்துங்க, நான் வரேன். இவ்வளவு விவரமா பேசுதே தம்பி. யாரு இவர்? பேர் தான் ராக்கி. இவர் லவ் பண்ற பொண்ணத்தான் அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படிதான் சேர்த்து வைக்கணும். டோன்ட் வரி, எங்கிட்ட உதவின்னு வந்து கேக்குறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் எங்கிட்ட
கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு அனுப்புவாரு. நான் இதுவரைக்கும் 49 கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன், நீ 50வது ஆள். இந்த 50வது கல்யாணத்தை சீரும் சிறப்புமா செம்மையா கிராண்டியரா பண்ணி வைக்கிறேன். எனிவே, இந்த அசால்ட் ஆறுமுகத்துக்கு ஆள் ஏரியா தெரியும், ஆள் எந்த ஏரியா? ஆந்திரா. தமிழ்நாட்டுல கந்தலானு பார்த்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாராம். நான் கண்டமாகறேன் காண்டமாகறேன் அதை பத்தி எல்லாம் நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். சரி, அதை விடு. அந்த பொண்ணோட அப்பன் யாரு? அரசியல்வாதிய, ரவுடிய, தொழிலதிபர? மூணும். இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, மூணுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. ஓ, மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். தம்பி, நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நான் கெஞ்சியே கேட்கலையே. இனி கேட்பேன்னு சொல்ல வந்தேன். அந்த பொண்ணையும் உன்னையும் சேர்த்து வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன? சமரசிம்மா ரெட்டி. சம்சாக்குள்ள ரொட்டியா? யோ, சமரசிம்மா ரெட்டியா? சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. நான் ரெட்டினே மைண்ட்ல வச்சுக்கிறேன். என்ன, நீ ஃபாலோ பண்றியா? ஆமா. நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல, ஸ்டைல்ஸ். பொதுவா காதலர்களை சேர்த்து வைக்க நான் பார்டர் தாண்டறது இல்ல, ஆனா உன் விஷயத்துல ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். மேல என்ன பாஸ், புதுசா ஒரு பையன் சிக்கி இருக்கான், இவனை ஒரே அமுக்க அமுக்கி நாம தங்குறதையும் திங்குறதையும் பத்தி சொல்லு. இந்த மாசத்தை இவனை வச்சுதான் ஓட்டி ஆகணும். நோட் பண்றான், சீக்கிரம் சொல்லு. பாஸ் வரத பத்தி எதுவும் பிரச்சனை இல்லைங்க, ஆனா பாஸ் பைசா ரோட்ல தான் தங்குவாரு, அங்கதான் சாப்பிடுவாரு. உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், இந்த அசால்ட் ஆறுமுகம் உங்கூட டிராவல் பண்றதா முடிவு பண்ணியாச்சு. நேர ஆந்திராவுக்கு போறோம், ரெட்டிய தாக்குறோம், அவன் பொண்ண தூக்குறோம். ரெண்டு பேரும் பிளைட்ல தானே டிராவல் பண்றோம், பேரமௌண்டா ஜெட் ஏர்வேஸ்? அப்ப ட்ரெயின்ல தான் போறோம். Why? Why not? Why me? Flight la without illiya. Flight la without ah? Abadina da ticket edukama kakkusliye okandu porudhu. Kakkusliya? Nama rendu perum ippo apdi dhaan travel panna porama? Eppoyume apdi dhaan porom. No! Modha modhalla train la porom. Eppadi poda enna vaas? Sar na porom. Nillu pa. Kakkusla fan irukudilla. என்னது இது? அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்ல. தம்பி, நான் பயங்கரமான ரவுடி. என்னோட ஆவேசம் அடங்கிறதுக்கு முன்னாடி நேரா அந்த ரெட்டி வீட்டுக்கு போய் அங்க ஒரு கேரள கதக்களி ஆடி அந்த ஆந்திரா கிளிய அல்லாக்க தூக்குறோம். அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்? அவர் தான் ரெட்டி. இவன் தானா ரெட்டி? நேரா போய் அந்த ரெட்டியை ரொட்டியாக்கிட்டு அவன் பொண்ணை தூக்குறேன். நீ ரிட்டர்ன் டிக்கெட்டை மட்டும் எடுத்து வை. பாஸ், ரிட்டர்னும் வித்தவுட் தான். எப்பயாவது வித்தவுட்னா ஓகே, எப்பவுமே வித்தவுட்னா எப்படி? அலாகண்டி. சரி, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அசால்ட் ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டான். ஹாஃப் பிளேட் பிரியாணியை லெக் பீஸோடு ரெடி பண்ணி வை. சும்மா தருவாங்களா பாஸ்? சும்மாவா? அப்போ நீ அங்கேருந்து வரும்போது காசே எடுத்துகிட்டு வரலையா? ஒரு வேகத்தில் வந்ததுனால மறந்துட்டேன். ஓ, வேகம் எனக்கு சோகம். சரி, நான் போய் மேட்டரை முடிச்சுட்டு வரேன், நீ வாட்டர் மட்டும் பிடிச்சிட்டு வா. தண்ணி சும்மா தருவாங்களா பாஸ்? வாட்டருக்கு தான் காசு தேவை. தண்ணி கார்பரேஷனோடது, வாட்டர் ஃப்ரீ. போ டேய் மொட்டை. எவர்ரா அது? நுவ்வே ரெட்டியா? அவனு. அக்கிப்பட்டி உந்தா? லேது. லேதா? நம்ம பையன் உன் பொண்ணை லவ் பண்ணுறான். நீ ஊன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போவேன், ஊ ஹூன்னு சொன்னால் தூக்கிட்டு போவேண்டா. ஏமிரா செப்தாடோ? மீரு கூத்துரு காவாலின்னு செப்துனார் அண்ணையா. தொங்கனா கொடுக்க. புல்லட்? என்ன பயந்துட்டீங்களா? கன்னுலாம் எனக்கு பன்னு சாப்பிட்ற மாதிரி வாயில கடிச்சு வயித்துல அரைச்சு டிசன்ட்ரி வழியா டீசென்டா டிஸ்போஸ் பண்ணிடுவேன். அப்படி மீக்கு கன்னு வந்து
ரேய் வேசன்டா. டம்மி பிசு நினைச்சேன், இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸ் பறக்க விடுறீங்களே பாஸ். சில்லி மாதிரி பேசாதப்பா, எது பேசல இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு. என்ன பாஸ் இப்படி கோடாலிய கோல்டு மெடல் மாதிரி குத்தி வச்சுட்டு போயிருக்கானுங்க? குட் க்வெஸ்டின். இந்த அசால்ட் ஆறுமுகம் கோடாலியவே கோல்டு மெடலா வாங்கியிருக்கான்னா அதுக்குள்ள ஆயிரம் அர்த்தம் இருக்கும். எனக்கு ஒரு அர்த்தமும் வேணாம். அதான் கோடாலியால குத்த வராங்க தெரியுதுல, ஓட வேண்டியதானே? குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் பயாத ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது பலி வேற டிபார்ட்மெண்ட். என்ன கைத்தாங்கல அவுட் குட் போறியா? வேற இடைஞ்சலா இருக்கு, என்ன ஸ்டாண்ட்ல கொஞ்சம் மாட்டி. இப்படி ஓப்பனிங்ல எண்டு கார்டு போட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படி பாஸ் டீல் பண்ண போறீங்க? கொஞ்ச நாள் இதே ஊர்ல ஸ்டே பண்ணி காயங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் என்னை அட்மிட் பண்ணி 5 லிட்டர் ரத்தம் ஏத்த சொல்லுப்பா. ஐயோ தம்பி, இங்க ஹாஸ்பிட்டல் எங்கம்மா இருக்கு? டேய் செல்முருகா போண்டாமணி. பாஸ் எங்களை எப்படி பாஸ் அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? ஏன்டா கண்டுபிடிக்கணும், அதான் பார்த்தாலே தெரியுதே. பாஸ் நாங்க தான் மாறுவேஷத்தில் இருக்கமே. என்னடா மாறுவேஷம்? இதோ பாருங்க பாஸ், இங்க பாருங்க பாஸ். அட பாவிகளா, மீசையும் மருவும் வச்சா அது மாறுவேஷமாடா? மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால? பாஸ் நீங்க எப்படி பாஸ் இருக்கீங்க? இந்த கண்டிஷன்ல என்ன பார்த்து கேக்குற கேள்வியாடா இது? பாஸ் வாங்க பாஸ், ஹாஸ்பிடலுக்கு போலாம். வாங்க பாஸ், ஹாஸ்பிடல் இந்த பக்கம். இல்ல பாஸ் இந்த பக்கம். இந்த பக்கமா? இந்த பக்கமா? என்னடா என்ன வச்சு ஆட்டோ ஓட்டுறீங்க? அப்பாராவ் சொல்லு. சுபாராவ் சமரசம் ரெடி பண்ணு, குளத்துக்குள்ள குளிக்க போறா. நாம ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள போய் அவள அங்கேயே மோட் பண்ணி. ஓகே சுபாராவ், கம் ஆன், 1 2 3. என்ன நம்ம லவ் மேட்டர் உங்க வீட்டுல ஓபன் பண்ணிட்டியா? ஏய் நம்ம லவ் பண்ண விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, உன்னை உயிரோட கொன்னு போட்டுருவாரு. கொன்னாலும் பரவாயில்ல, உன் கழுத்துல தாலி கட்டாம போக மாட்டேன். தாலி கட்டு வரோம், முதல்ல விடு. எல்லாரும் என்ன தேடுவாங்க, நான் போகணும். தேட மாட்டாங்க. எப்படி? என் பாஸ் இப்போ உன் கெட்டப்ல அங்க இருப்பாரு. செய் ஏதாவது, செய் என்னது இது? குளத்துல மீன் தானே கடிக்கும், பெரிய திமிங்கலம் நக்குதே, எங்க பாப்போம்? யார் இவனுங்க? ஐயோ என்ன ஒரிஜினல் லேடி நினைச்சுக்கிட்டு இந்த தடவு தடவுறாங்களே, என்னடா இது புது பிரச்சனையா இருக்குது. என்ன ஓவரா குளிருது, உருவிட்டாங்களா? என்னடா பாவடைய ஊர்னா உள்ள பட்டா பட்டா ஊசு போட்டுட்டு இருக்கா? மாடல் கூடங்களே இப்படிதான் பேசினா இருப்பாளுங்க. காலு சும்மா வாழும் வாழைத்தண்டு மாதிரி இருக்கு, இருக்க பிடிச்சா ரொம்ப குறா. என்னடா இது, தண்ணிக்குள்ள குடுக்கிற முத்தமே இவ்வளவு சூடா இருக்குதே, ரொம்ப காஞ்சு போய் கிடப்பானுங்க போல இருக்கே. சூப்பரா எனக்கு மூடு வந்துச்சு, ட்ரவுசர் வந்துட்டு ரேப் பண்ண போறேன். ஆஹா, ஜலத்துக்குள்ளேயே ஜல்சா பண்ணிடுவாருங்க போல தெரியுதே. உள்ள இருந்தா மானம் போயிடும், வெளியே போனா உயிர் போயிடும். இப்ப நான் என்ன பண்றது? குரு சூப்பரா வர மாட்டேங்குதடா. ஆஹா, சம்பவ இடத்த நெருங்கிட்டானுங்களே, இனிமே மானம் தாண்டா முக்கியம். தமிழ்நாட்டுல டபுள் பைக்ல ஸ்டாண்டிங்ல வந்த வண்டா நானு, இங்க ஆந்திராவில இப்படி அரைகுறையா விட்டுட்டீங்களடா. ஐயோ எல்லா சைடையும் அடைச்சிட்டானுங்களா? என்ன விட்டுருங்கடா, சூப்பராவ் சொல்லு. பொண்ணே இல்லடா,
நாங்க விட்டுருவோமா? டேய் வேணாண்டா, ஆம்பளை பாவம் பொல்லாதடா, என்ன ஒண்ணு செய்யாதீங்கடா, என்ன தொடாதீங்கடா. ஒரு பக்கம் வருத்தப்பட்டி, ஒரு பக்கம் சிகரெட்டு. ஆமாடா, என்னப்பா ராமகிருஷ்ணா, பட்டணத்து போனதுக்கு அப்புறம் எங்களை பூரா மறந்துட்டியப்ப, நேரம் கிடைக்கும் போது ஊர் பக்கம் வந்துட்டு போலாம்லப்பா. நான் பட்டணத்துக்கு போனாலும் ஊர் பாசத்தை மறக்க முடியுமா? அதனாலதான் என் தங்கச்சி பொண்ணு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வந்தேன். முன்றுக்காம கொஞ்சம் சுரிச்ச போகும் பாரு. என்ன தெருக்காடி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்துதான் மாப்பிள வருவான்னு சொன்னல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. பண்ண கூப்பிடுதாயி. ஏ திருக்காணி, திருக்காணி, கொஞ்சம் காப்பி தண்ணி கொண்டாந்து எல்லாருக்கும் குடுமா. என்ன ராக்கி, வெத்தலை பாக்கெல்லாம் போடுவா போல் இருக்கு. இவளுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்கறதுக்காகவே நீ வேலைக்கு போகணும் போல் இருக்கே. மாமா காப்பி கழுதி மாமா. ஐயோ என்னமா நீ, பொண்ணு பாக்க வரப்போ போயில போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இப்ப பாரு, மருமன் சட்டை பூரா கரையாடுச்சு, போயிலக்கற போவோமா? போய் துப்பிட்டு வாமா. அதான் துப்பிடுச்சு. எங்க திருக்கானிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. பல்லு 32 செங்கல் சோழல் வச்சு எரிச்சா மாதிரியே இருக்குமா? பாட தெரியுமான மாப்பிள கேக்குறாரா? இப்ப பாருங்க திருகானே, சும்மா பாடுங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்கு என்னடி,
அடிச்ச டீச்சர் யாரும் காட்டுறா, கைய உடைச்சிடறேன். வேணாம் சித்தப்பா, அவனால முடியாது. டேய் சித்தப்பா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கேன்டா, சித்தப்பா மேல நம்பிக்கை வைடா. அவங்க இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவாங்க, நீ பே பேன் மொழிப்ப, எனக்கு தான் அவமானமா இருக்கும். எங்க அப்பனை மாதிரியே நான் அவமானப்பட்டேன். ஹாய் விக்ரம். ஹாய் த்ரிஷா. யார் அது? என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹாடா பாவி, ஸ்கூல் பேக் தூக்குற வயசுல உனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட். போ. ஏய், தண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள ஏன் இப்படி ஓடி வர? நம்பவே முடியலையே, ஒரு நிமிஷம் இருங்க, கிளி பாத்துக்கிறேன். ஐயோ வலிக்குது, நிஜம்தான். இப்படிதான், ஓகேயா? நாளைக்கு உனக்கு கண்ணடிக்க கத்து குடுக்கறேன். ஏ த்ரிஷா, இங்க என்ன பண்ற? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆன்ட்டி, விக்ரம் எனக்கு எப்படி விசில் அடிக்கணும்னு கத்து தரான். ஏய், கொஞ்சம் கேப் கடிச்சா போதுமே. அட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ற? ஹலோ, ரொம்ப பேசாதீங்க. நான் த்ரிஷாக்கு விசில் அடிக்க தானே கத்து கொடுத்தேன், கிஸ்ஸா அடிச்சேன். டேய், வளரும் போதே தவளை மாதிரி வாய். யாரா உனக்கு இந்த மாதிரி எல்லாம் விசில் அடிக்க கத்து கொடுத்தது? எங்க சித்தப்பா. இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ண உன் கண்ணை நோண்டிருவேன். என்ன பத்தி மட்டும் பேசு, என் ஃபேமிலிய பத்தி எதுவும் தப்பா பேசாத. பேசுனா என்னடா பண்ணுவ? நான் வாடி போடின்னு சொல்லுவேன். ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, நீ என்னடா இங்க தட்டின்னு இருக்க? தருதல போ, போய் டீ சொல்லு. போ தம்பி, நான் இப்ப உனக்கு ஐடியா சொல்லணும்டா. இதே மாதிரி என் வாலிப வயசுல எனக்கு ஐடியா சொல்ல ஆள் இல்ல, ஐடியா மட்டும் சொல்லிருந்தான். புடிங்கிருப்ப, போட, போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. இறங்க பாஸ். மேகக்கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது, இடி மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது, கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம். பாஸ் சரி, என்ன பயந்த உங்களை பாஸ்? நீங்க வாங்க பாஸ், நான் இருக்கேன். ஓகே. வாங்க கேங் லீடர், உட்காருங்க, போய் ஐயா கூட்டு வந்துடுறேன். ஹலோ, உங்க பாஸ் சீக்கிரம் வர சொல்லுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா பாஸ் வெயிட்டிங் சார்ஜ் போடுவார். நான் எப்ப அப்படி சொன்னேன் சொல்லுவீங்களோன்னு? சட்டத்தை கையில் எடுத்துக்காத. என்ன ஒண்ணுக்கு வருது, பாத்ரூம் எங்க இருக்கு? அப்பவே முருகா ஒரு சின்ன பைய பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து
எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்ட ஒவ்வொருத்தனுக்கும் முலாம் பழத்துக்கும் மூக்கு முளைச்ச மாதிரி படு பயங்கரமா இருக்காருங்களே. நான் ஒரிஜினல் தாதா இல்ல, டம்மி தாதான்னு தெரிஞ்சா என் தலைய ஒரே வாங்க வாங்கிருவாருங்களே. முருகா, என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையே, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. அழக்கூடாது, நீ ஏன் அழுற? நீ தாதாடா டான் கேங் லீடர். கடலியே கலவர தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன்? ஏய், கண்ணாடி எடுத்து மாட்டா, அப்புறம் எப்படி கலவரம் தெரியும்? இப்ப எப்படி? பரவாயில்ல, தேடுவாங்க, போட்டுவா போ. நான் எதுக்காக உன்னை வர சொன்னு தெரியுமா? தெரியும், ஏரியா பிரிக்கிறதுக்கு. ஹைதராபாத் உந்து செகந்தராபாத் எந்து, குண்டூர் உந்து நெல்லூர் எந்து, கடப்பா உந்து மடப்பா எந்து, காக்கிநாடா உந்து பாவாடா நாடா எந்து. ஓகேனா டீல், இல்லைனா பிரியாணியை சாப்பிட்டுட்டு பெட்ரோல் கன்வீன்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த கேங் லீடர். ஓகே அண்ணையா, நம்ம கிட்ட ரவுடின்னு போய் சொல்லி ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருந்த அந்த அஞ்சு பேரை கொலை பண்ண சொன்னீங்கல்ல, அதுல நாலு பேரை கொன்னாச்சான், நான் ஒருத்த மட்டும் மிஸ் ஆயிட்டான். கேண்டா தலையில தண்ணி எடுத்து ஊத்திக்கிறான் அண்ணே. அவ ரொம்ப கோவக்காரனா, அடிக்கடி டென்ஷன் ஆகாம இருக்க ஐஸ் வாட்டர் தலையில ஊத்தி பாடிய கூல் பண்ணிட்டே இருப்பானா. இப்ப எதுக்கு தலையில தண்ணி ஊத்திட்டீங்க? பயத்துல ஒண்ணுக்கு வந்துருச்சு, அது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக வாட்டரை ஊத்தி மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பயந்து ஒண்ணுக்கு போயிட்டான். எதை வச்சு சொல்ற? யூரின் ஸ்மெல்லு ஹெவியா வருது. அது அங்க இருந்து வரலடா. அப்புறம் இங்க இருந்து வருதுடா. ஐயே பாஸ், உச்சா போயிட்டாரு. ஆமா, நான் உன்கிட்ட தனியா பேசணும். நானும் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எஸ் பாஸ். ஏய், ஒரிஜினல் ரவுடிங்க எவ்வளவு டிசிப்ளின்டா கிளம்பி போறாங்க, நீங்களும் அப்படி போக வேண்டியதானடா. பாஸ் உங்களை தனியா விட்டு போறமே தான் பயமா இருக்கு. இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இதை நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போங்கடா, போய் தொலைங்களேன்டா. என்ன காலமுக்கு ரெண்டு கையாலே அமுக்குடா. ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. ஏ பசங்களா, என்ன பாஸ் மூணு மணி நேரமா என்ன பண்றீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சிட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். பாஸா கொக்க. விடிகாத்தால 10 மணிக்கு வந்து எழுப்புறியே, உனக்கு என்ன வேணும்? கெட் பலன்னு உன் கையில வாட்ச் கட்டிருக்கீல்ல. அனுப்போம் கொஞ்சம் சைன் போர்டு முன்னாடி கொண்டு வா. ரொம்ப பேடா இருக்கு.
மனத்தின் உற்சவமானே வயாகரா. அதோ வரா அதோ வரா. சமயம் எத்தனை? ஒன்பது பத்து பதினொன்னு. எப்படி வாசிக்கிறீங்க? நீங்க இந்த பேரு ஓமனக்குட்டி யானை. என்னது கோமனக்குட்டி யானையா? யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது? சுமார் நீங்க ஊரு கேரளா, நீங்க பேரு ஓமனக்குட்டி, நீங்க நயன்ற மூல் அல்ல அதே என்ன எதே? ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது, இவளால இந்த ஏரியாவில ஒரு கலவரமே வந்தால் வரும். என்ன சொல்றேன் நீ? என்ன சொல்ற? ஒரு மேல போட்டு விடு. வழக்கம் இல்லாதெல்லாம் செய்ய சொல்லாத. ஒரு ஏசி கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்ப்பு, ஆளைய பார்க்க முடியல, எங்க போயிட்டு வர? மாமா வீட்டுக்கு. புரியல? புரியலையே. வீட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வர. பத்த வைக்கிற பின்ன வாயில அடுப்பாட பத்த வைப்பாங்க, தம்முதான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சுட்டு குடுப்பா? என்ன கேட்ட? அடிச்சுட்டு குடுப்பான். இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சுட்டு குடுப்பான். இதான் அடிச்ச. நீ தான் அடிச்சு குடுக்க சொன்ன. இதெல்லாம் நல்லா இல்ல. அப்ப குடுத்துரு. இத சொன்ன. போட போட போட. ஒண்ணு தாங்க முடியல. இந்தாப்பா காசு, வரேன். என்ன சர்ப்பு, பத்திரம் குத்துரு, எஸ்கேப் ஆற, ஏதாவது போட்டு குடுப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன், வரேன். அட ஏதாவது போட்டு கொடுப்பா. டேய், என் சர்வீஸ்ல நான் போட்டு கொடுத்ததுலடா, என்னை கம்பல் பண்ணாதடா. போடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ போட்டு கொடுக்காம நான் உன்ன போக விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண உனக்கு? போட்டு கொடு. அவ்வளவுதான். ஆமா, உன் காதை கொடு. இந்த ஏரியாவுல லாண்டரி கடை வச்சிருக்கானே சேகர்னு ஒருத்தன். ஆமா, நல்லா அழகா இருப்பான், கண்ணாடி போட்டு. அவனுக்கும் உன் பொண்டாட்டி முனிமாவுக்கும் பல வருஷங்கள கனெக்ஷன்ரா. முனிமா இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், கேட்டா தானே. இப்ப டென்ஷன் ஆகறான் பாரு. என்னடா இது? அட சாமி, நான் புதுசு ஆட்டோ வாங்க போறேன், இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் சூடு வைப்பேன், நீ தான் போலீஸ் கிட்ட என்ன காப்பாத்தேன் சாமி. அடப்பாவி, தமிழ்நாட்டுல அஞ்சு நிமிஷம் அசியாம இருந்தா சிலையாக்கிடுறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல காக்கா வாயில போட போகுது. நீ மீட்டர் தானே சூடு வைப்ப, நான் உனக்கே. சீக்கிரம் வீட்டுக்கு போடா, இல்லாட்டி சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டூட்டி பாப்பாடா. முனியம்மா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா. சர்ப்ப, இவன்தான் சர்ப்ப, ஏண்டா கடை போட்டுன்னு கேட்டதுக்கு சட்டையை புடிங்கி வச்சுட்டான் சர்ப்ப. மாமன் கொடுக்க மாட்டான் சர்ப்ப. ஏய் யாரடி சொல்றேன், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுப்பா. நான் உன இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே, அதனால தான்டா இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு சொன்னேன். வெண்ண. ஏய் வார்த்தை நாக்கு. மாமூல் கட்ட முடியுமா? முடியாதான். அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாரா கடைக்காரா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க, நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவில பார்த்து மவனா உன் ஃபேமிலியே இருக்காது. மீறி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இருக்கு அண்ணாசிதான்டா எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசு
காசா? இது காசா? டேய், அத தான உங்களுக்கு வசூல் பண்ண வந்திருக்கேன்டா. பேர பாத்தியா? என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டமா? சு, நம்ம ஏரியால கஜானா ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம பாரலாம் வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா? இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன், இதே நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சருப்பு முப்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி சேத்தர். அதையும் நிறுத்த முடியாது. ஏன் நீ நிறுத்த சொன்னது என் ரவுடி செல்லையா? 50 பேர் வீட்டுல ஏறியா அனுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, கண்டியார்பட்டில 25 வீடு. இவருக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன, சைதாப்பட்டில 25 வீடு செயல் எடுக்க விட்டுருக்கேன், கண்டியார்பட்டில 25 வீடு பிக் பாய் அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா, என் ரவுடி சித்த நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்தலையா? பசி பட்டினி, நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது, நிறுத்தணும்டா. நீ அவங்களை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யாரை நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ், தமிழ்நாட்டோட கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. நிறுத்த வப்பண்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? இதெல்லாம் ஏற்கனவே பி எஸ் வீரப்பா நம்பியார் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓம் மூக்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேன்னா இன்னையோட ரெவடிஸ்ட நிறுத்திடுறேன். இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யம் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. டேய் சொத்த, பல்லால மூக்க கடிச்சு காட்டுறாட்டுக்க. போதும், வாழ உரையில போடு. சர்ப்பு, இவ்வளவு பெரிய ரவுடிய ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வேணும் கேட்டீங்க இல்லையா? ஆமா, வாங்கடா. சார், இதுல எனக்கு எதுவுமே தெரியல. வேற குவெஸ்டின் பேப்பர் இருக்கா சார்? ஷட் அப். என்ன பண்றது? ஓ, என்ன பேப்பர் காட்டுறா? பேப்பர் காட்டு. வெறும் பேப்பரை காட்டுறதா? ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வணக்கம் சார். மாட்டிக்காத. வாட் இஸ் திஸ் பிட்ட கோரஸ் தியரம்? பிள்ளையார் சொல்லி காப்பி அடிச்சு மாட்டி விட்டேல, உனக்கு உடம்பெல்லாம் சொல்லி போடுறேன். ஐயா வணக்கம். உங்க தரப்புல வாதாட யாராவது இருக்காங்களா? 6 கோடி பேர் இருக்காங்க. ஆனா எல்லாம் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். மறுபடி மறுபடியும் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மயிலாள்,
அங்கிருந்து பார்த்தா தப்பா தான் தெரியும், இங்கிருந்து பாருங்க தப்பா தெரியாது. அப்போ ஜட்ஜ குற்றவாளி குண்டுக்கு வர சொல்றீங்களா? நெருப்பு சுடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா சூடு பட்டவனுக்கு தான் அதோட வலி புரியும். Allow him to speak his defense. Thank you my lord. நான் பிறந்த இடம், வளர்ந்த சூழ்நிலை, வாழ்ந்த விதம் இதெல்லாம் தான் என்ன இப்படி ஆக்கியிருக்கு. ஐயா, வெளிநாட்டுக்காரன் நிலாவில கால் வச்ச அதே நேரத்துல ஒரு ஆயா நிலாவில கால் நீட்டி உட்கார்ந்து வட சுட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு சோரே ஊட்டினாங்க. அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச அதே நேரத்துல நாங்க நோட் புக்குள்ள மயில் ரெக்கைய வச்சு அது குட்டி போடுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். ஐயா, மழை வரலன்னா அதுக்கு காரணம் மரம் வளர்க்காததான்னு அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம். கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம், ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது. இதையெல்லாம் உங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? எங்க மக்கள் பாவம் சார், பிஎம்பி அப்படின்னா புவர் மெமரி பீப்புள், எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. குஜராத்தில் பூகம்பம்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க, ஆனால் கும்பகோணத்தில் ஒரு மாட்டுக்கு ரெட்ட தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க, ஆனால் ஸ்னேகா மாடல் சேலைன்னு ஒன்று வந்திருக்குன்னு டிவியில் விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. உன்னிகிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சது நான் சந்தோஷப்படுவோம், ஆனால் ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதை எப்படியாவது எதிர்கட்சிகள் முடக்கிடும். இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுகிறாங்க ஐயா. இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல. தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது, ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது. இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதீர் மாதிரி எங்க இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு. இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம் படிச்சவங்களும் நேர்மையானவங்களும் பதவிக்கு வரத்தான் போறாங்க. எங்க இளைஞர் சமுதாயமும் புத்துணர்ச்சியோட பொங்கி எழத்தான் போகுது. அன்னைக்கு உலக அரங்கத்துல இந்தியாவும் தலனுமுந்து நிற்கும் யா, தலனுமுந்து நிற்கும். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் யா. இது உங்கள் குரல் இல்ல, உங்கள் சமுதாயத்தின் ஏக்கம். அது நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை விடுதலை செய்கிறேன் மிஸ்டர் தமிழ்செல்வன். இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். Thank you sir. Okay. ரீட்டா, நீயா? என்ன இது, திருப்பதி உண்டியிலே நேர்ல வந்த மாதிரி இப்படி மஞ்சா கலர் புடவையில வந்திருக்கற? நீங்க எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும்னு மாரியம்மன் கோவில்ல மாவிளக்கு போட்டு வந்தேன். மாரியம்மன் மாவிளக்கு பாத்தியா? என்ன கரெக்ட் பண்ண வந்த நீ, என்னால கரெக்டா நிக்கிற பாரு. வாங்க, நாம இப்பவே தமிழ்நாட்டுக்கு போலாம். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் கத்துக்கணும்னு தானே தமிழ்நாட்டுக்கு வரேங்கற? இல்லீங்கோ, சென்னையில சவுத் உஸ்மான் ரோட்ல. என்ன உஸ்மான்? சவுத் உஸ்மான் ரோட்ல இருக்கிற நல்லி, குமரன், போத்தீஸ், அப்புறம் சென்னை சில்க்ஸ், இந்த ஜவுளி கடைக்கெல்லாம் போனோம். அப்ப நான் வெளியே சேர்ல உட்கார்ந்து மாங்காய் பத்த தின்னுட்டு இருக்கணுமா? அது மட்டும் இல்லீங்கோ, ஜிஆர்டிக்கு போய் எனக்கு ஒரு வைர ஒட்டியான வாங்கணும். அடி பாவி, தமிழ்நாட்டு பொண்ணா மாறின உடனேயே டார்ச்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? தமிழ். எஸ், கம் இன். ஹேய், ரகசிய போலீஸ் ரிவால்வர் ரீட்டா? மப்டி ட்ரெஸ். யா, ஐ அம் ஆல்சோ இன் மப்டி ட்ரெஸ். ப்ளீஸ் கம் இன். திஸ் இஸ் மை அவுட் ஹவுஸ். ஓனர்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கேன். ஓகே. ஹேய், வாட் இஸ் திஸ் மேன்? பிரா? ஆமாமா, இந்த இடத்துல ஸ்டாண்ட் தேவைப்பட்டுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு கொடியில இருந்து இது பறந்து வந்துச்சு. இதையே கட்டி தொங்க விட்டு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வெயிட் தாங்குது. ஏய், இது என்ன பேட்டரி? எங்க ஊர்ல எல்லாம் வீணா போன பேட்டரியே நாங்க பூந்தொட்டியா யூஸ் பண்ணுவோம். அப்ப வீணா போன கார போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுடுவோம். ஜஸ்ட் ஜோக்கியா. ஏய், இது என்ன விண்டோ ஸ்கிரீன் இப்படி சுருங்கி போயிருக்க? நோ ரீட்டா, திஸ் இஸ் நாட் விண்டோ ஸ்கிரீன். திஸ் இஸ் கால்ட் பட்டாபட்டி அண்டர்வேர் ஆஃப் அவர் நாடு. மேடம் திரும்பி பாருங்க. மேடம், இதான் பட்டாபட்டி டிராயரை போடுற ஸ்டைல். மேடம், இதுக்கு பல உபயோகங்கள் இருக்கு. உதாரணமா, நாம சந்தைக்கு போகும்போது இப்படி சைடுல தூக்கிக்கிட்டு அப்படி கையை விட்டாக்க உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும், அங்க சேஃப்டியா காசு வச்சுக்கலாம். அப்புறம் நாம பஞ்சாயத்துக்கு போகும்போது உட்காரணும் இல்லையா, ஒரு சின்ன மூமெண்ட் தான், அப்படி பண்ணா போதும். வேட்டி அழுக்காகாம அப்படி உட்காந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நாம இருக்கிற தெருவில் ஏதாவது ஏரியா தகராறு வந்துச்சுன்னு வைங்களேன், ரெண்டு சைடும் பிடிச்சி அப்படி லைட்டா தூக்கி அப்படி தூக்கி இழுத்து இறுக்கி கட்டணும்னு வைங்களேன். பாத்தீங்களா, அப்படியே ஒரு ரவுடி லுக் வருது பாருங்க. இதை விடுங்க, அப்புறம் வெயில ரேஷன் கடையில் நிற்கும் போது ஏதாவது பெருசுங்க மண்டையை போட்டுச்சுன்னு வைங்களேன், இதை இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கி மேல இழுத்து சொருகிக்கிட்டு ஏ டண்ட நகுன டனக்கு நகுன டண்ட நகுன டனக்கு நகுன ஒரு குத்து குத்தலாம் மேடம். அது மட்டும் இல்லைங்க, எங்க சினிமாவிலையும்
ராமராஜன்ல இருந்து ராஜ்கிரண் வரைக்கும் இத போட்டு நடிக்காத நடிகர்களே கிடையாது. இதுதான் எங்கள் நாட்டின் ஒரே வில்லேஜ் காஸ்டியூம். இந்த ஒரு டிராயருக்கு இவ்வளவு பர்பஸ் இருக்கா? என்ன எப்ப சிரிச்சாலும் சிக்காயிருக்கீங்க, வயிறு வலிக்குதா? இல்ல இல்ல இல்ல, நேத்து சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை. இதுக்கு நான் வைத்தியம் பண்றேன், உள்ள வாங்க. தலையன அதுல தாச்சுக்கோங்க, ஒன் மினிட் இப்ப வேடிக்கையை பாருங்க. ஏய் அப்பா, கோலி குண்டு ஆடி இருக்காங்க, முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டுக்கிறாங்க. ஆனா உண்மையில இந்த ஏரியா விளக்கெண்ணெய் ஏரியாமா. இந்த எண்ணெயை தடவனா உடம்புல உள்ள சூட்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை கொடுக்கும். இது வெறும் ஹீட்ல வந்த வலிதான். நீ கண்ணை மூடிப்படு, எல்லாம் சரியா போயிடும். உனக்கான ஒரு பாட்டு படிக்கிறேன். தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். நான் அழுதா தாங்கிடுவா, உடனே தாய் அழுவா. ஆக மொத்தம் என் குடும்பம் மொத்தம் தமுமே அழுகதா. பாய் மேலே செமக்கட்ட, வைத்து வலியால் இவள் துடிக்க, தமிழ் செல்வன் பாட்டு படிக்க. அம்மா கூட என்னை இப்படி பாத்துக்கிட்டதே இல்ல. பாசத்தை பொழியறதுல அம்மாவும் தமிழனும் ஒண்ணுதான். அதனாலதான் அம்மாவையும் தமிழனையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. நீ தூங்கு. My son,
Where is my son Gopalakrishnan? Where is my son Gopalakrishnan? எதுக்கு military வந்து கோபாலகிருஷ்ணனை தேடுது? சார், அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? நோ 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 நோ. நான் பண்ண தப்புல தான் அவனே பிறந்தா. ஏன் மேடம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க? க்ளோஸா வாங்க, டீடைலா சொல்றேன். போன் பண்ணா மட்டும் வந்தா போதும். வேண்ட நல்லா மேல எடுத்துடுங்க. பீச்சே மூட். ஏய், நல்லா ஒரே மாதிரி இருக்கடா. டியர் மேடம், கோபாலகிருஷ்ண இஸ் மை சன். கோபாலகிருஷ்ணா மாரா பேட்டா. கோபாலகிருஷ்ணன், கோபாலகிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்கிறதா சொல்லவே இல்லையே. எங்க ஃபேமிலிக்கு பப்ளிசிட்டினால பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நான் இவ்வளவு பெரிய கமாண்டோவா இருந்துட்டு அவ சின்ன குக்கா இருக்கிறதுனால என் பையனுக்கு எப்பவுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது மட்டும் இல்ல, நான் சின்ன வயசுல இருந்து அவன் மிலிட்டரிக்கு வாடா வாடான்னு ரொம்ப கம்பல் பண்ணதுனால அவனுக்கு மேல கோபம். அதனால இப்படி ஒரு அப்பா இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டான். என்னால நம்பவே முடியல. இது உங்க ஜாடியாவே இல்ல, இது உங்க பொண்ணே இல்ல, கரெக்டா? கரெக்ட். இது என் பொண்ணே இல்ல, பொண்டாட்டி. ஓ, கிரேட் மிஸ்டேக். பரவாயில்ல பரவாயில்ல, மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன். என்ன என்ன ஒரே பிளாட் ஆக்கிட்டீங்க? என் பையனுடைய பிளாட் எங்க இருக்கு? உங்க பையனுடைய பிளாட் மேல இருக்கு, ஆனா உங்க பையன் இப்ப அங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. என் பையன் வெளியே போயிட்டானா? சாவி கொடுக்கவே இல்லையா? என்னது இது திடீர் விஜயம்? வந்து மயிலாப்பூர்ல ஏதாவது வார் நடக்க போகுதா? ஆமா, எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்ன கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கமாண்டாவை நிக்க வச்சே பேசிட்டீங்க. தேங்க்யூ, நைஸ் பீப்புள். நல்ல ஸ்மெல் இருக்கு. என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க? இல்லையா, கமாண்டோ கமாண்டோ. நீங்க வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. என் பையன் குடும்பத்துல என்னமோ சரியில்லைன்னு சொன்னாங்க. அவன் இன்ல லெட்டர் போட்டிருந்தான், அதான் சரி பண்ணிட்டு போறான்னு வந்தேன். பையன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் உங்க மிலிட்டரி அனுபவங்களை சொல்லுங்களேன் கேப்போம். அப்படியா? இன் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு, அப்பதான் நான் பிறந்தேன். அப்புறம் 1973 நான் மிலிட்டரியில ஜாயின் பண்ணேன். நான் கேட்டேன், ஏன் அங்க பேட்டரி வீக்கா? இங்க சொன்னாங்க, கேக்காதா? அதுக்கு இல்லீங்க, கேள்வி கேக்குறதெல்லாம் ஆம்பளைங்க. நீங்க எல்லா பதிலையும் பொம்பளைங்க கிட்டே சொல்றீங்களே, எனக்கு திக்கு இது. பக்கத்திலேயே வேற. அவர் யாருங்க? கோபாலகிருஷ்ணனோட அப்பா? அவரை போய் தப்பா? தப்பாவது குப்பாவது நீங்க மேற்கொண்டு சொல்லுங்க. அதாவதுங்க, 1973 நான் நீலிக்கோணாம்பாளையத்துல பஞ்சாயத்து போர்ட் பிரசிடண்டா இருந்தேன். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கே எனக்கு சரியா இருக்கும். அங்க பாரு, ஒத்த எட்டி பாக்குறத. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு பரபரப்பான வழக்கு. அந்த வழக்குக்கு நான் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டியதா இருந்தது. வழக்கம் போல ஆலமரத்துக்கு அடியில ஊரே கூடி இருந்தது. அது ஏங்க, எப்ப பார்த்தாலும் ஆலமரத்தடியிலேயே பஞ்சாயத்தை கூட்டுறீங்க? ஐயோ, ஆலமரத்துக்கு அடியில பஞ்சாயத்து கூட்டுறதா நம்ம ஊர் நேட்டி விட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அப்புறம் கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் இப்படியே ஆளாளுக்கு பாத்துட்டு இருந்தா எப்படி? யாராவது பேசுங்கப்பா. நான் இப்படியே ஆளாளுக்கு பாத்துட்டு இருந்தா எப்படி? யாராவது பேசுங்கப்பா. அப்புறம் எம்எல்ஏ தீர்ப்பாயிருச்சு. இந்த நாய் நம்ம ஊர் பொண்ணு கிட்ட செஞ்ச வம்பு தும்புக்கு கரும்புள்ளி சிம்பிள் குத்தி ஊரு எல்லாம் வரைக்கும் ஓட ஓட விரட்டணும்பா. எல்லாரும் செருப்பு விளக்கு மாறி தயாரா வச்சு. அதாவதுங்க, அதான் எங்க ஊரே ஒரு டைப்பான ஊரு. ஊருக்கே இவ்வளவு நல்லா தீர்ப்பு சொல்றீங்களே, நீங்க நாட்டுக்கும் தீர்ப்பு சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி ஊரெல்லாம் சேர்ந்து என்ன வான வேடிக்கையோட மிலிட்டரிக்கு வழியனு சொல்லிட்டாங்க. ஏனுங்க? இல்ல, இப்ப எங்க ஊருக்காரங்க வழி அனுப்பிச்சு வச்சத நினைச்சா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. உடம்பு நல்லா இருக்கு. டுங்கில் டுங்கில் லிட்டில் ஸ்டார், மிலிட்டரி அப்பா வந்துட்டாப்பா. அப்பா தலையில இல்ல டை, உனக்கு ட்ரைனிங் தந்த கை. ஏன்பா இங்கிலீஷ் தப்பு தப்பா பேசுற? டேய் கத்தாத, இங்க வந்தவனே மிலிட்டரியில நான் பெரிய கமாண்டோன்னு சொன்னேன், கழுதிங்க பூரா நம்பிட்டு. ஏன்பா போய் சொன்ன? இல்ல உனக்காகதான். எதுக்கு? நீயும் சமையல்கார, நானும் சமையல்காரனா, நம்ம ஃபேமிலிய வேண்டாம் மதிப்பான். மிலிட்டரியில நான் சமையல்காரனா இருந்தாலும் இந்த பிளாட்ல நாலு நாளைக்கு கமாண்டா வந்துக்கிறேன், கண்டுக்காத விட்டுரு. அப்பா நம்ம புள்ளைய என்ன ரகசியம் பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், நான் வந்த உடனே இந்த பிளாட் ஜனங்க பூரா என்ன பிளாட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். எதுக்கு நீ இங்க வந்த? இல்லப்பா, உன்னோட இல்ல லெட்டர் படிச்சேன், மனசுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. பொண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு இன்னும் சைவமாவே இருக்கானுங்க. அதனாலதான் சின்ன வயசுல இருந்தே நான் சொல்றேன், மிலிட்டரிக்கு வந்துடுறா வந்துடறான். நான் வாழ்றதுக்கு ஐடியா கேட்டா நீ சாகிறதுல ஐடியா கொடுப்ப? இல்லப்பா, வாழ்ந்தா நீ என்ன மாதிரி வாழணும்? சரவண பவா இட்லிக்கு சங்கரா மீன் குழம்பு தொட்டிக்கணும். சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா சாப்பிட்டிருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லையே. கவலைப்படாதீங்க, நாளைக்கு நான் செஞ்சு தரேன். வா கமாண்டோ கமாண்டோ.
ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது சின்னவா? ஆமாண்ணே, நான் தான் பேசுறேன். நீங்க பேசுறது காதல கேட்கல, சத்தமா பேசுங்க. ஓவர் ஓவர். ரொம்ப ஜாஸ்தியா பேசினா எல்லாரும் கேட்டுருவாங்கடா. ஓவர் ஓவர். இப்ப கேக்குதுண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓவர் ஓவர். சப்பாத்தி சுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓவர் ஓவர். நோ நோ நோ, நம்ம தொழில சுடுறதுக்கு மட்டும் யோசிக்கவே கூடாதுரா. டப்பு டப்பு சுட்டுரு. ஓவர் ஓவர். எத்தனை சப்பாத்தி சுடணும்ண்ணே? ஒரு நாளைக்கு 10வது சுட்டா தானே நம்ம கேப்டனுக்கு திருப்தி. கூட ரெண்டு சேர்த்து சுட்டினா உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். நானெல்லாம் ஒரு நாளைக்கு 15 சுட்டு தாண்டா இந்த ரேஞ்சுக்கே வந்திருக்கேன். சுடு சுடு. அடுப்பு சரியா பத்தலண்ணே. ஓவர் ஓவர். இதுக்கே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கேம்ப்ல பெட்ரோல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணு. என்னடா சத்தம்? கோழி கத்துதுண்ணே. ஓவர் ஓவர். உடனே கட் பண்ணிட வேண்டியதானே? கத்திய தேடிக்கிட்டு இருக்கண்ணே. ஓவர் ஓவர். என்னடா டே, ஒரு ராணுவ வீரன் எப்பவுமே ஆயுதத்தை எதிர்பார்த்துட்டு கூடாதுரா. ரெண்டு கை எதுக்கு இருக்குது? கையாலேயே கழுத்து நெரிச்சு கொன்னுரு. ஓவர் ஓவர். சொல்றதுக்கு பாவமா இருக்குண்ணே. ஓவர் ஓவர். பாவ புண்ணியம் பாக்குறவங்க எதுக்குடா மிலிட்டரிக்கு வர்றீங்க? வேற தொழில் பார்க்க வேண்டியதானே? இத வர்றா, நம்ம கிட்ட ஒரு எதிரி மாட்டிட்டானா அவ துண்டக்கான துணியக்கான ஓடுற வரைக்கும் விடக்கூடாது. டேய், கொல்றதும் சுடுறதும் தாண்டா நம்முடைய தொழில். பாவ புண்ணியம் பாக்குறவ பத்ரிநாத்துக்கு போ. அப்புறம் மிலிட்டரிக்கு வந்த கமண்டா உடைய பேசுற மிஷினை நீங்க திருடிக்கிட்டு போனது அவருக்கு தெரியாம தொலைஞ்சு போச்சு நினைச்சுக்கிட்டு ஊரு பூரா தேடிக்கிட்டு இருக்காரு. டேய், அதை பத்தி மட்டும் மூச்சு விட்டுறாத. அந்த ரகசியத்தை நான் வர்ற வரைக்கும் நீ தாண்டா கட்டி காப்பாத்தணும். சரிண்ண சரிண்ண. ஆமா, போன இடத்துல ஏதாவது ஃபிகர் பிக்கப் ஆயிருச்சா? ஓவர் ஓவர். இது ரொம்ப ஓவரா, கட் பண்ணிக்க போன. ஓவர். பாப்பா பீப்பா, நம்ம கமாண்டோ இருக்காரு, நம்ம நாட்டை பத்தின சீக்கிரட் எல்லாம் வேற ஒரு ஆர்மி ஆபீசரோட போன்ல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒத்து கேட்கறது பெரிய தேச துரோகம். அவர் கண்ணை மட்டும் நீங்க பட்டுட்டீங்கன்னா சுட்டு போடுவாரு. ஏன் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? என்ன பாட்டி சாப்பிட்டியா? அடி வாங்குறதே மிலிட்டரி தான். அம்மா, பொம்பளைங்க ராஜ்ய கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னுதான் நான் தமிழ்நாட்டுக்கே தைரியமா வந்தேன். இப்படி பெண்ட கலட்டுறீங்கோ? அப்பா என்னாச்சுப்பா? பை சார், நின்னு கட்டிட்டாங்கடா. யாருப்பா இவங்க? என் சம்சாரம். ஐய, என்னடா உன் டேஸ்ட் இவ்வளவு மோசமா இருக்கே? பக்கத்துல மகனே, குட் டேஸ்ட். சமையலுக்கு அப்புறம் சம்சாரத்து தான் நீ சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கேன். நடந்தேன் ஒரு பெரிய மனுஷன் இங்க இல்லாம பாடல இருந்துட்டேன். இந்த கல்யாணமே நடந்திருக்காது. சரியான திருட்டு மொழி மக, திருட்டு மொழி அப்ப. பாட்டி வா போலாம். மகனே, உன்னதான் சொல்றேன். உன்னதான் 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 நம்மள. ஓகே,
தூங்கலையா மகனே? பாம் பிளாஸ்ட் ஆகிறது, பீரங்கி வெடிக்கிறது, பயரிங்க ஆகிறது, இப்படி வார்பீல்ல சத்தத்துக்கு நடுவுலயே படுத்து பழக்கமாயி போச்சா? இங்க சைலண்டா படுத்த தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா. நீ ஒண்ணு பண்ணு, ஒரு நாலு கட்டு பட்டாசு வாங்கிட்டு வந்து அந்த மூலையில வச்சு வெடி, அந்த சத்தத்திலேயாவது தூக்கம் வருதான்னு பாக்கலாம். ஏன்பா என்கிட்ட புதுசான விடுற? உனக்கு புளிய புளி யாருக்கிட்டதான் புது விவசாயம் எல்லாம் போயிருச்சு. எனக்கு என்னமோ உனக்கு கிராமத்துல கிடைச்ச வரவேற்பு இங்க டவுன்லயும் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் அவன் மண்டை காஞ்சி போய் மார்கி மாசத்துல மொட்டை மாட்டுல படுக்க வந்தா வந்து லொல்லு பண்ணிட்டு. ஆமா மகனே, என் பொண்டாட்டி செத்து போயிட்டா, அதனால நான் மொட்டை மாடியில் படுக்கிறேன். உன் பொண்டாட்டி உசுரோட தான் இருக்கா, நீ ஏன் மொட்டை மாடியில் படுக்கிற? அதுக்கு அவ கால போய் சொல்றியா? என்ன தப்பு? நான் மட்டும் உங்க அம்மா கால உழுகலீனா நீ என்ன பேசிட்டு இருப்பியா? மகனே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அரிசி அரிசியாவே இருந்தா அப்படியே மூட்டையில இருக்கும், அவிச்சம்னா உடனே துண்டணும், வெச்சம்னா பழசாயிடும். இப்ப எல்லாம் பிச்சைக்காரன் கூட பழசு வாங்குறது இல்ல. என்ன மேட்ரு ஃபேமிலியில ஆறு மணிக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஏர் நகரம் எங்க பாட்டி போற? குளிக்க போறேன். நான் முதல்ல குளிக்கணும். உங்க தாத்தா உங்களுக்கு தவசம், நான் போய் முதல்ல குளிச்சுறேன். ஐயோ வர வர இதுவும் எனக்கு போட்டு. தகவல் சொல்லிருங்க. எதுக்கும் தண்ணி தெளிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி குடுக்கலாம். ஆமாங்கிறேன். இந்தாங்க தண்ணி. இருங்க இருங்க, கண்ணாடியை கழட்டிட்டு தண்ணி அடிக்கலாம். ஏமா பாட்டிக்கு எப்படி மயக்கம் வந்துச்சு? என்னாலதான். என்ன நடந்துச்சு? பின்பக்கமா திரும்பி குளிச்சிட்டு இருந்தேன், பார்த்து தொலைச்சிச்சு. மகனே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உள்ளாட அணிந்து கொண்டிருக்கேன் தந்தை. எழுந்தது போ, இது புதுசு. அது இல்லை மகனே. அது வரைக்கும் நான் சும்மா இருக்கிறதா? காதல்னா சும்மா வா, இரு வர வர வர. வருவா. மாமா கொஞ்சம் வெளியே வா. எஸ் ப்ளீஸ். கொஞ்சம் வெளியில வரீங்களா? உங்க மகன் தான் இந்த ஊர்லயே மட்டமானவன் நினைச்சேன், ஆனா நீ இந்த தேசத்திலேயே மகா 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 மட்டமானவன். புரியலையே. இதுவாது புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு, டீடைலா புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன புரியணும்? இதுவே ஒரு பெரிய டிக்ஷனரி அல்லவா. மகனே நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நீ உடனடியா பார்டர் கிளம்பு. இல்லப்பா நான் கரெக்டா தான் பிளான் பண்ணேன். என்னடா நம்ம வீட்டு வாசல்லே இருக்கோம், இவ வெளிய போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலன்னு கோச்சிக்காத கிருஷ்ணா. ஏன்னா என் வீட்டுக்காரர் ராமரா இருக்கணும், அதுக்குதான் ராமர் கோயில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். பிளீஸ் சீக்கிரமா போமா, யாரா பாத்துட்டு போறாங்க. எனக்கு என்ன சோதனை இது? என்னங்க போக்குற? இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க. சீக்கிரமா நீ என்ன பண்ற? டக்குனு குச்சிரு. ஐயோ பரவாயில்ல, ஒருமா ஐயா பண்ணலாம்.
ஐயோ கெட்டலையே. எங்க போயிட்டு இவரு? அப்பாலியே புழுங்கிதான் பெஸ்ட். அவ கண்ணில் மட்டும் நீ படவே கூடாது, குண்ணே போட்டுருவா. நைஸா போயிரு. உஷா உஷா உஷா, ஐயோ நான் பொண்டாளர். உஷா உஷா, நான் சொல்றது கேளு ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு, என்ன நம்புமா? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களை நம்ப தயாரா இல்ல. நல்ல மாட்டுக்கு ஒரு சொல்லு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு சொல்லுவாங்க. இந்த நிமிஷத்துல நான் உங்க மனசார விவாகரத்து பண்ணிட்டேன். மகனே, பொண்டாட்டியோட கட்டிங் பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீ காலிலேயே ஒரு கதறினால அவ வரமாட்டா. என்ன முடிவு பண்ணிருக்கேன்? நான் உயிர் விடுறதா முடிவு பண்ணிட்டேன். அப்ப மில்கில சேர்ந்துரு. உன்னுடைய கொள்கைப்படி ரெண்டு ஒண்ணுதானே, இப்படி யூஸ்லெஸ்ஸா சாகிறத விட யூனிஃபார்மோட செத்துரு. மேடம் ஒரு போன் பண்ணிக்கலாமா? யூ கேரி ஆன். என்ன மேன், இடியட். குட் மார்னிங் சார். யார் கூட பேசுது? ஒரு பெரிய ஆபீசருங்க. அங்க யார் கூட மேன் பேசுற? இவங்களும் பெரிய பொம்பளை சார். என்ன மேன், 15 நாள்ல வரேன்னு சொன்னேன், 20 நாள் ஆச்சு. நீ வரியா? உன்னை டிஸ்மிஸ் பண்ணுவா சார். ஒரு குட் நியூஸ் சார், திரும்பி வரும்போது நான் மட்டும் இல்ல சார், இன்னொரு ஆளோட வரேன். குட் நியூஸ் இல்ல மேன், பேட் நியூஸ். நீயே ஒரு உதவாக்குற, உனக்கு ஒரு எடுபடியா? நோ சார், நான் படிக்காத மேதை சார். அவன் படிச்ச மேதை, சீப் டிப்ளமோ இன் கேட்டரிங் டெக்னாலஜி வாங்கியிருக்கேன் சார். ஓகே ஓகே, வரும்போது அவனுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு வா, அப்பதான் அவனுக்காவது கொஞ்சம் சொரணை இருக்கும். ஓகே சார். பிஜேமூர். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க தான் யாருமே இல்லையே, அப்புறம் ஏன் பிஜேமூர் சொல்லுது? மிலிட்டரி மோட் அப்படியே மெயின்டைன் பண்ற மேடம். நீங்க